நமஸ்தே ஸ்ரீ பரமஜோதி அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை கேட்போம். உங்கள் குழந்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறு நீங்கள் இருங்கள். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் சென்னையிலிருந்து உஷா கிருஷ்ணன். நான் 1996 முதல் ஒன்னஸில் இருக்கிறேன். நான் அனுபவித்த முதல் அற்புதம் ஒரு ஆரோக்கிய அற்புதமாகும். கடுமையான ஒற்றை தலைவலியால் நான் 16 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்தேன். தற்போதைய மருத்துவ முறைகளான அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா, நேச்சுரோபதி, யோகா போன்ற எல்லாவற்றையும் முயற்சித்தும் எந்த பயனுமில்லை, குணமடையவும் இல்லை. எனது முதல் வரயஜத்தில் தலைவலியிலிருந்து உடனடி நிவாரணம் வேண்டி ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்ததும் எனது ஒற்றை தலைவலி உடனே மறைந்தது. இது நடந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மீண்டும் தலைவலி வரவில்லை. என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரமஜோதி அம்மா பகவானின் மகத்தான ஆசீர்வாதத்தால் நான் இப்போது வரை நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். உண்மையில் ஒன்னஸில் நுழைந்ததிலிருந்து இதுவரை நான் மருத்துவமனைக்கு சென்றதில்லை. கடந்த 5-6 ஆண்டுகளாக காரணமே இல்லாமல் தரையில் உட்கார முடியாமல் சிரமப்பட்டேன். ஓ, ஒருவேளை எனக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது போலும் என்று அந்த எண்ணத்தை அலட்சியமாக நிராகரித்தேன். கட்டாயமாக நாற்காலியில்தான் அமர வேண்டும் என்ற நிலை. நமது அனைத்து ப்ராசஸ்களிலும் கூட நாற்காலியில்தான் உட்காருவேன். எனது பூஜை அறையில் ஒரு சிறிய முக்காலி உள்ளது. பிரார்த்தனை, தியானம் போன்றவற்றின் போது நான் அதன் மீது உட்கார வேண்டியிருந்தது. பகவத் சாட்சா்கார ப்ராசஸ் தொடங்கிய பின் நான் என் அம்மா பகவானிடம், நான் ஸ்டூலில் அமர்ந்து பாதுகாபிஷேகம் செய்ய விரும்பவில்லை. நான் இந்த பவித்திரமான சடங்கினை தங்கள் தெய்வீக பொற்பாத கமலங்களுக்கு செய்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என் பிரியமான பரமஜோதி அம்மா பகவானின் முன்பு சரணாகதி நிலையில் மண்டியிட்டு கீழே அமர என்னை அனுமதியுங்கள். இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் என வேண்டினேன். எனது பக்கத்து வீட்டுக்காரர் அக்யுபங்சர் சிகிச்சை முறையை பின்பற்றி வந்தார். அதை பற்றிய விவரங்களை நான் கேள்விப்பட்ட போது என்னுடைய உடல்நிலை பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி என்னை வழிநடத்தி வருவது எனது மகாபிரபு ஸ்ரீ பகவான்தான் என்பதனை ஆழமாக உணர்ந்தேன். அவர் அருளால்தான் சிகிச்சை துவங்கியது. சிகிச்சையின் முதல் அமர்விலேயே குத்தூசி என்ற அக்யுபங்சர் மருத்துவர் எனது இரண்டு கால்களிலும் வெரிகோஸ் வெயின்ஸ் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்தார். அதிசயத்தக்க விதமாக சிகிச்சை துவங்கிய 7 நாட்களுக்குள் பிரியமான ஸ்ரீ பரமஜோதியை வேண்டிக் கொண்டவாறு தரையில் அமர்ந்து அபிஷேகம் செய்ய முடிந்தது. அப்போதிருந்து நான் தரையில் அமர்ந்து எனது தினசரி சாதனாக்கள் உட்பட என் ஸ்ரீ பரமஜோதிக்கு அனைத்து ரீதியான வழிபாடுகளையும் செய்து வருகிறேன். அறுவை சிகிச்சை ஏதுமின்றி என்னை பரிபூரணமாக குணப்படுத்திய ஸ்ரீ ஸ்ரீ பரமஜோதிக்கு பல கோடி நன்றிகள். ஒவ்வொரு க்ஷணமும் என்னை வழிநடத்தும் ஸ்ரீ ஸ்ரீ பரமஜோதி அம்மா பகவானுக்கு பணிவான வணக்கங்கள் மற்றும் என்றென்றும் நன்றிகள். உங்கள் தெய்வீக கமல பாத சேவையில் என்றென்றும்.